ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி பில்டர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் கிரிபிரகாஷ் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் சேலம்லேருந்து மிஸ்டர் அருள் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ஸோ அதனால் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த காலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர்ஸ் வந்துட்டு 20 mm ராடு யூஸ் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி பீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 mm டயால் இருக்கக்கூடிய ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சஜஷன் கேட்டிருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து நான் என்ன ஆன்சர் பண்ணினேன், என்ன சஜஷன் சொன்னேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் தெளிவாக புரியும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் கட்டுமானம் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நம்ம சேனலில் ரெகுலராக போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த காலம் பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சைஸில் வந்து ராடு யூஸ் பண்ணணும், எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தம் ரூலில் வந்துட்டு தீர்மானிக்கலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கூடவே கூடாது. ஸோ அதுதான் நான் வந்து சப்ஸ்கிரைபருக்கும் சொன்னேன். என்ன ரீசனுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம கட்டக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மை வந்து எப்படி இருக்குது, அதாவது சாஃப்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும். ரெண்டாவது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், நம்ம வீட்டை வந்துட்டு இன்னொரு ஒரு 10 வருஷமோ இல்லை 5 வருஷமோ கழித்து நம்ம வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ இல்லை செகண்ட் ஃப்ளோரோ அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டும் போதே நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காலம்லே ஆகட்டும் இல்லை பீம்லே ஆகட்டும் ஸ்டீலை வந்து கம்மியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கிராக் வரும், அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கிராக் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு பாட்டு வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா டிசைன் அதாவது வந்துட்டு எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹை ரைஸ்டாக கட்டுறீங்கனாக்கா விண்ட் ப்ரெஷர் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து என்ன ஸ்டீல் வந்து என்ன டயாவில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த இதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து நண்பர்கள் வந்துட்டு 10க்கு 10 ரூம் தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு வந்து ஒரு 16 mm ராடு ஒரு 4 ராடு போட்டால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறது உண்டு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னாக்கா இடையில வந்து 12 mm ராடு வந்து 2 ஆட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அது கரெக்டாக வருங்கிறது வந்து தெரில, ஆனால் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் போட்டிங்கனாலும் அது வந்து பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆக போகிறதுங்கிறது 100% கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைனூட்டான கிராக் வரும், அது அப்படியே கிராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும், ஒரு 5-10 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொலாப்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த பில்டிங்குடைய லைஃப் வந்து நீங்கள் எவ்வளோ அதாவது இன்ஜினியர் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 இயர்ஸ் 80 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பில்டிங்க்கு வந்து உங்களுடைய லைஃப் வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த டிசைன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோடைய கன்சல்ட்டை வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சைஸில் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து லைஃப் வந்து தீர்மானிக்க முடியுமே தவிர தம் ரூலில் வந்து கண்டிப்பாக வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் வந்து வரக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கால் பண்ணி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கட்டுமானம் சம்மந்தமாக வந்துட்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் யூஸ்ஃபுல் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.